வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இந்த இதில் தான் அளந்திருக்கேன். ரொம்ப கூம்பாகவும் இல்லாமல் ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் மீடியமாக அளந்து வச்சுருக்கேன். ஸோ 200 கிராம் கோதுமை மாவு. அந்த 200 கிராம் கோதுமை மாவுக்கு இந்த சைஸ் பீட்ரூட்டு போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பல் பூண்டு, இந்த அளவுக்கு தோல் நீக்கின இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. மாவு வந்து பிசையறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், நெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு, தண்ணி மாவு எதனால் அளந்திருக்கோமோ அதுலேயே கரெக்டாக பாதி. நான் 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன், 100 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பீட்ரூட்டை நல்லா அலம்பி தோல் சீவி விட்டு விட்டு நறுக்கி வச்சுப்போம். பச்சை மிளகா விட்டு நறுக்கிக்கலாம், பூண்டு தோல் நீக்கிட்டு ஒரு 2 நறுக்கிக்கலாம், இஞ்சியையும் சின்ன சின்னாக நறுக்கி வச்சுருவோம். சோம்பு எல்லாத்தையுமே இந்த மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற அந்த பாதி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, பாதி பங்கு தண்ணி, மாவுக்கு தேவையான பாதி பங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே அரைச்சிடலாம். அதை எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி எதுவும் இதில் சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ அந்த பீட்ரூட்டு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுட்டேன். சோம்பு இங்கே இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற தண்ணி, நம்ம மாவு பிசையறதுக்கு எடுத்து வச்சா 1/2 பங்கு தண்ணி. இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு பார்ப்போம். ஸோ அந்த பீட்ரூட், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த அரைவாசி தண்ணி நம்ம மாவு பிசை எடுத்து வச்சோம் இல்லையா, அதையே ஊற்றி அரைச்சிட்டோம். இப்போ சில சமயங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மல் வடிகட்டியில் அந்த கலவையை போட்டு இப்படி வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த பீட்ரூட் சாரில் நமக்கு ஒன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, பீட்ரூட்டு சில சமயம் நமக்கு ஜூஸ் கொடுக்கும். இப்போயும் சில சமயம் இல்லை, மேக்ஸிமம் ஜூஸ் வரும் அதுலேருந்து. அப்போ நம்ம தண்ணி வந்து இதில் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி நம்ம அந்த சப்பாத்தியில் இதை ஊற்றி பிசையும் பொழுது உங்களுக்கு தேவைப்பட்ட வரமாவை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால் அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் மாவு இருக்கிறதுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண விஷயந்தான். அந்த மாதிரி தண்ணி நமக்கு கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் வரமாவை போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ இந்த முக்கியமாக பீட்ரூட்டில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சத்துக்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீமோக்ளோபினோட அளவை வந்து, அதாவது நம்ம ரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடியதை வந்து ஜாஸ்திப்படுத்தும். அதனால் ரத்த சோகை வந்து நமக்கு குணமாகும். அதே மாதிரி இது பொதுவாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்திப்படுத்தும், உடலை வந்து பலப்படுத்தும். அப்புறம் நம்ம அந்த செரிமான குழலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இது சரி பண்ணும். ஸோ பீட்ரூட்டை வந்து அந்த எப்பொழுதுமே அந்த அடர் நிறம் உள்ள காய்களுக்கு இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பீட்ரூட்டை நம்ம கறி செஞ்சு சாப்பிட்லாம், சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சப்பாத்தியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த சப்பாத்தியில் நம்ம ஸ்பைசியாகவும் இருக்கிறதுக்கு நிறைய பொருட்களையும் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப சூப்பரான டிஷ் இது. சரி, இப்போ இந்த எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி முடிச்சிட்டோம். வடிகட்டினதுக்கப்புறமா இப்போ இந்த சாறு இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சாஃப்ட் சப்பாத்தி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து நம்ம தண்ணீரை வந்து சுட வச்சுப்போம், கொதிக்க விட மாட்டோம், கீழே லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி. அதே மாதிரி இந்த பீட்ரூட் சாறை லைட்டாக நம்ம சூடுபடுத்தி அதை அந்த மாவில் குட்டிக்கலாம். சரி, இப்போ அந்த சூடுபடுத்திட்டு மாவில் உப்பெல்லாம் சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவில் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. நெய் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு நெய், அதே மாதிரி எண்ணெய் ஒரு 2 குட்டி இந்த அளவு ஸ்பூனில். இதில் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கோதுமை மாவு வந்து நான் கோதுமையை வாங்கி வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுட்டது. இப்போ நீங்கள் வந்து வெளியே கடையில் கோதுமை மாவு வாங்கியிருக்கும்போது அந்த தண்ணியினுடைய அளவு முன்ன பின்ன வேறுபடலாம். அதனால் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு பிசைய நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ அந்த பீட்ரூட்டு அரைச்ச அந்த சாரை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொதிக்க விட வேண்டாம், நமக்கு வந்து லைட்டாக சூடு வந்தால் மட்டும் போதும், அது கொதிக்கணுங்கிறதே கிடையாது. ஸோ நான் இது வந்து லைட்டாக சூடு வந்தாச்சு, ஏன்னா நான் வச்சு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு ஆச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பீட்ரூட் சாறை நம்ம அந்த மாவில் அதாவது இந்த
உப்பு எண்ணெய் நெய் கலவையை வந்து நல்லா கலந்துக்கிறோம். கலந்துட்டு இந்த மாவு வந்து ஒன்றா சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த பீட்ரூட் சாறை வந்து அது மேலே ஊற்றி மூடி வச்சிடலாம். நான் திரும்பி வந்து ஒன்று ஞாபகப்படுத்தினேன், நம்ம வந்து இந்த சாறு அந்த தண்ணியும் சேர்ந்து சில சமயம் நமக்கு அந்த நீரோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. தேவையான அளவுக்கு நம்ம வர மாவு வந்து அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த சாறு வந்து இது மேலே ஊற்றிடுறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக. இது வந்து நம்ம நேச்சுரல் கலர் வேறு, ரொம்ப சூப்பர். நம்ம வந்து பிசைஞ்சு இட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக ஏதோ நம்ம கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி சப்பாத்தி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து க்ரீன் கலர். ஸோ இது வந்து கலர்ஃபுல்லான ஃபுட்டு நமக்கு நேச்சுரலாக. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. எனக்கு ஒரு 4-5 டீஸ்பூன் மாவு தேவைப்பட்டது, வர மாவு போட்டு தான் நான் கொஞ்சம் பிசைஞ்சேன். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இதை வந்து மூடி ஒரு 15 நிமிஷம் வந்து இது ஊறட்டும். ஆனால் கலரே வந்து பயங்கர சூப்பராக இருக்குது, வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சோம்பு வாசனை இதெல்லாம் போட்டு ஏதோ ஒரு காரம் செஞ்ச மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது. அந்த வாசனை கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா சாஃப்டான மாவு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது ஊறட்டும், ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி இட்டு போடுறதை பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு அந்த 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அதெல்லாம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி போடுறதை பார்க்கலாம். சின்ன பால் எடுத்து லைட்டாக அமுக்கிட்டு இந்த வர மாவில் தோச்சுக்கோங்க. இப்போ இட வேண்டியதான். சப்பாத்தி வந்து ரொம்ப கலர்ஃபுல். இதில் வந்து நம்ம சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்பைசி வாசனை கொடுக்கும். அதே சமயத்தில் பீட்ரூட்டுடைய அந்த லைட்டு அந்த ஸ்வீட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரியும் அந்த சப்பாத்தியில். ஏன்னா அது வந்து பீட்ரூட் வந்து ஒரு இனிப்பு சுவை கொண்டது தான், அதனால் அந்த டேஸ்ட்டும் அதில் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்டு காரம் வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் இந்த சப்பாத்திக்கு உண்டு. ஸோ எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது குழந்தைகளால் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடப்படக்கூடியது, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கலர் பொதுவாக எல்லா குழந்தைகளுக்குமே அந்த பிங்க்கு சம்மந்தமான கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ரோஸு மெஜந்தா அந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சப்பாத்தியை இந்த மாதிரி வெரைட்டியாக செய்யும்பொழுது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் நம்ம வீட்டில். ஸோ இதை வந்து நம்ம கல்லில் போட்டுடலாம். இப்போ கல்லில் நான் தேவையான அளவுக்கு கல்லை சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதில் வந்து நம்ம லைட்டாக ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டு டிஷ்யூவால் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து அந்த சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு போட்டோடனே கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து சப்பாத்தி கொஞ்சம் நம்ம அப்பப்போ திருப்பி திருப்பி போடலை அப்படின்னா கண்டிப்பாக பேர்ன்ட் ஆகிடும், அப்புறம் ஒரு கசப்பு சுவை கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அப்பப்போ இந்த சப்பாத்தியை வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்ல சுவையோடு இருக்கும். இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த வெந்தது தெரிஞ்சிருக்கு. கொஞ்சமாக தேவைப்பட்டால் தான், நம்ம மாவுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டோம், லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் அந்த பீட்ரூட்டு கலர் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால நமக்கு அந்த லைட்டாக அந்த வெந்தது வந்து வித்தியாசமாக நமக்கு கலர் வந்து தெரியுது. ஏன்னா இதுவே டார்க் இல்லையா, அந்த பார்த்தீங்கன்னா அந்த மேலே வெந்தது வந்து அந்த பிங்கோடு சேர்ந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம அந்த சப்பாத்தி எப்பொழுதுமே அந்த சாஃப்ட் சப்பாத்தி மாதிரி நம்ம இப்படி போட்டு விட்டுறதுனால ரொம்ப அது வந்து நமக்கு உப்பெல்லாம் கிடைக்காது, ஹோல்ஸ் போட்டுடுறோம் அப்படி அமைக்கி அமைக்கி. ஸோ அதை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நம்ம அந்த நெய் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே சாஃப்டாக இருக்கும். அதான் நான் அந்த சோம்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, சோம்பு அந்த பூண்டு இஞ்சியெலாம் போட்டிருக்கிறதுனால அது வந்து ஒரு காரா சேவு அந்த மாதிரி ஒரு வாசனையோடு இருக்குது. அப்புறம் லைட்டாக அப்படியே உப்புது பாருங்கள்.
உப்பி தெரியுது, சப்பாத்தி அப்படியே பஃபியாக வருது, நல்லா உப்பும் அந்த கண்டிப்பாக நம்ம அமுக்கும் போது அது ஓட்ட விழுந்துருது. ஸோ இப்போ நம்மளுடைய ரெண்டு பக்கமும் அது வந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து ஒரு தட்டில் போட்டுடலாம். தட்டில் போட்டுட்டு இதில் ஒரு சின்னதாக கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நெய் சேர்த்து இப்படி தடவி வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வெரைட்டியான ரொம்ப அருமையான கலர்ஃபுல் பிங்க்கு கலர் சப்பாத்தி, நம்ம கிட்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற சப்பாத்தி. இதை நீங்கள் வந்து லஞ்சுக்கு கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் விரும்பி கேட்டாங்க அப்படின்னா குட்டி குட்டியாக சப்பாத்தி போட்டு ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அருமையான ஹெல்த்தி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குழந்தைகளுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல அருமையான ரெசிபிஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.